நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருந்தீங்க, ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. அண்ட் இன்னையுடைய வீடியோ பாத்தீங்கன்னா ஆராத்யா ஹெல்த்தியா வச்சுட்டு ஒரு செம்ம ஃபன் வ்ளாக் தான் இருக்க போகுது. அதாச்சும் பேக்கிங் நம்ம நிறைய பண்ணியிருக்கிறோம்ல, இப்ப கொஞ்ச நாள் வந்துட்டு பேக்கிங் அப்படியே பண்ணாம இருந்திருந்தோம். அண்ட் என்கிட்ட பேக்கிங் பண்ண வீடியோஸ் இருக்குது, பட் போடுறதுக்கு டைம் இல்லாம இருக்கிறேன். இன்னையுடைய வீடியோ வந்துட்டு ஆராத்யா ஹெல்த்தியா வந்துட்டு உங்களுக்காக ஒரு சூப்பரான ஒரு யம்மியான ஒரு கேக் இன்னைக்கு உங்களுக்கு பண்ண போறாங்க. ஸோ இந்த கேக் பார்த்தீங்கன்னா என்னோட நாகர்கோவில் சப்ஸ்கிரைபர்ஸ்க்காகவே, அவங்களோட நாகர்கோவிலோட ஸ்பெஷல் கேக் இது. என்னோட முட்டை நாகர்கோவிலோட ஸ்பெஷல் பேக்கரி கேக் இது. எந்த பேக்கரியில நீங்க நாகர்கோவில போய் கேட்டாலும் இந்த பேக்கரி கேக் இல்லாம இருக்கவே இருக்காது. ஸோ நார்மலி கேக் பார்த்தீங்கன்னா அந்த உங்களுக்கு ஒரு பாக்ஸ்ல வச்சு கொடுப்பாங்க, இல்லைன்னா கட் பீசஸா இருக்கும்ல. இந்த கேக் மட்டும் பார்த்தீங்கன்னா பார்ச்மெண்ட் பேப்பர், அதாச்சும் இந்த பட்டர் பேப்பர் இருக்கு பார்த்தீங்களா, அதுல இப்படி பொதிஞ்சு வச்சிருப்பாங்க. ஒரு கேக் முன்னாடி வந்துட்டு எங்க அப்பா வாங்கிட்டு வரப்போ ஒரு 5 ரூபாய் 6 ரூபாய் என்னமோ இருக்கும்னு நினைக்கிறேன். அதுல டியூட்டி ஃப்ரூட்டி இதெல்லாம் ஒரு தனி டேஸ்ட். நம்ம கிரீம் வச்சு சாப்பிடுற கேக்குக்கும் இதுல கிரீம் எல்லாம் இருக்காது, சும்மா பிளெயின் கேக்கா தான் இருக்கும். பட் டேஸ்ட் வந்துட்டு வேற லெவல்ல இருக்கும். பொதி கேக்குன்னு கூட சொல்லுவாங்க. ஸோ அந்த கேக்கு தான் இன்னைக்கு நான் உங்க எல்லாருக்காகவும் பண்ண போறேன். நான் பண்ணல, ஆராதித்யா தான் பண்ண போறாங்க. ஸோ அந்த குட்டி செஃப்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்காங்க நீங்களே பாருங்க. ஆமா, அது எக்குரா, எக்கு எக்கு. சரி குட்டிமா, கேக் பண்ணலாமா? பொதி கேக் பண்ணலாமா? ஸோ பேக்கரி ஸ்டைல் கேக் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி வாட்ஸ் யுவர் நேம்? மை நேம் இஸ் சொல்லு. ஓகே, அண்ட் வாட் இஸ் யுவர் நேம்? அங்க பா சொல்லு. தித்யா, ஹாய் சொல்லிடு. சரி, உன்னோட டிஷர்ட்ல என்னமா எழுதி இருக்குது? டாடி லவ், டாடி ஐ லவ் யூ எழுதி இருக்குதா? இல்ல கண்ணம்மா, லவ்ட் பை டாடி. டாடி யூ லைக் யூ டாடி? யெஸ். ஹவ் மச் டு யூ லைக் யூ டாடி? $5. இல்ல, இவ்வளவா 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 இவ்வளவா? ஓகேங்க. ஸோ நம்ம கேக் ஸ்டார்ட் பண்ணிடலாம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம கேக் பண்றப்போ எப்போதுமே என்கிட்ட நிறைய பேர் கேட்கறது வந்துட்டு அக்கா அவன்ல இல்லாம அதாச்சும் கேஸ் ஸ்டாப்ல எப்படி பண்றதுன்னு கேட்பீங்க. ஸோ அவங்களுக்காகவே ஸ்பெஷல் விலாக் இது, கேஸ் ஸ்டாப்ல பண்ண போறேன். அண்ட் அவன்ல கூட எப்படி பண்ணணும் அப்படிங்கிற அந்த டிப்ஸ் கூட நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ வாங்க சீக்கிரமா நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேங்க. ஸோ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னலாம்னு பார்த்தீங்கன்னா, 1 கப் மைதா மாவு. ஸோ நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க மைதா மாவு ஆல் பர்பஸ் ஃப்ளாரா எதுக்காக நீங்கள் சொல்கிறீங்கன்னு. இதில் வந்துட்டு 2 மைதா மாவு அண்ட் ஆல் பர்பஸ் ஃப்ளார் ரெண்டுமே ஒன்று தான். பட் இங்கே இருக்கிற ஆல் பர்பஸ் ஃப்ளார் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க்ளூட்டன் ஜாஸ்தியாக இருக்கும், அவ்வளோதான். பட் ப்ரிட்டி மச் ரெண்டும் ஒரே தான், ஒரே பேர் தான் ரெண்டுத்துக்குமே. ஸோ இப்போ எடுத்திருக்கிறது வந்துட்டு மைதா மாவு 1 கப் எடுத்திருக்கிறேன் நான். அதுக்கப்புறம் பட்டர் பார்த்தீங்கன்னா 4 டேபிள்ஸ்பூன். நமக்கு வந்துட்டு பட்டர் வந்து நம்ம மெல்ட் பண்ணி தான் நமக்கு வேணும். ஸோ நீங்கள் ரூம் டெம்பரேச்சரில் எடுத்து வச்சாலும் பிரச்சனை இல்லை. எனக்கு வந்து நல்லா திக்காக தான் இருக்குது, நான் இப்போ மைக்ரோவேவில் கொஞ்சம் சூடு பண்ணிட்டு தான் நான் இதில் யூஸ் பண்ணுவேன். ஸோ ஒரு 4 டேபிள்ஸ்பூன், அன்சால்ட்டடாக இருந்தாலும் பரவாயில்ல, சால்ட்டடாக இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா வெனிலா எசன்ஸ் என்னதுனாலும் பரவாயில்ல. ஸோ நான் வாட்கின்ஸோடது யூஸ் பண்ணுறேன். ஸோ 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், அதுக்கப்புறம் 2 முட்டை, 1/2 கப் பால் எடுத்துருக்கிறேன் நான். பால் வந்துட்டு கோல்ட் மில்காக இருக்கட்டும். அண்ட் இது வந்துட்டு 3/4 கப் சுகர். ஐதர் நீங்கள் வந்துட்டு பொடியாக இருந்த சுகராக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லாட்டா இதை மாதிரி கொஞ்சம் கோர்ஸாக இருக்கிற சுகராக இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே. ஃபஸ்ட்டு என்னது உள்ள போடணும்னு நான் காட்டுறேன். மிக்ஸ் பண்ணுறது வந்துட்டு அவங்க பண்ணட்டும். ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த 2 முட்டை அதை வந்துட்டு நம்ம உள்ள ஊற்றிடுவேன். ஃபர்ஸ்ட் என்ன போடணும்? ஓகேங்க. ஸோ 2 முட்டை நான் இதில் ஊற்றிருக்கிறேன். அண்ட் இதோடையே நம்ம வச்சிருக்க 3/4 கப் சுகர் இருக்குல்ல, அதையும் உள்ள சேர்த்தாச்சு. இப்போ என்ன பண்ண போறோம்னா, ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்? மிக்ஸ் பண்ண போறோம். ஓகே, கம் ஆன், மிக்ஸ் மிக்ஸ் மிக்ஸ்.
ரெண்டு பேரும் சேர்ந்து mix பண்ணு ரெண்டு பேருமா ஷேரிங் இஸ் கேரிங் mix 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 நல்லா நீங்க கை வச்சு அதாவது ஹேண்ட் மிக்சர் இருக்கறவங்க ஹேண்ட் மிக்சர் யூஸ் பண்ணிக்கோங்க இது வந்து இன்னைக்கு ஆராதித்யாவை mix பண்ணட்டுமே இந்த மாதிரி ஸ்பாட்சுலா வச்சு நீங்க mix பண்றப்ப என்ன ஆகும்னா அந்த எக் பீட்டர்ஸ் இருக்கும்ல அதை வச்சு mix பண்றப்ப கொஞ்சம் டைம் ஆகும் பட் நல்ல சாஃப்ட்டா க்ரீமி ஆகணும் அப்படி இப்படி பண்ணனும் இந்த அளவுக்கு பண்ணனும் அதாச்சும் சுகரும் நல்லா டிசால்வ் ஆயிரணும் அண்ட் நல்ல ஒரு க்ரீமி டெக்ஸ்சர் வந்துரணும் பீட் 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 mix 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 ஆ குடுமிதா குடுகுடுனா mix mix அம்மா mix இந்த மாதிரி ஃபாஸ்டா mix 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 முட்டையோட கொஞ்சம் நல்லாவே டிசால்வ் ஆயிடுச்சு இந்த டைம்ல நானு பட்டர் வச்சிருக்கேன் பாத்தீங்களா சோ அது மெல்ட் பண்ணி வச்சிருக்கேன் அந்த பட்டர் நான் இதல சேர்த்துறேன் மெல்ட் பண்ணுங்க பேனி பட்டர் போட்டு மெல்ட் பண்ணானே இப்போ mix 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 பண்ணு டேரிங் அட் கேடி mix 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 எனக்கு நான் ஷேர் பண்றது எனக்கு போன கேரட் ஹல்வாக்கு வந்த நிறைய பிக்சர்ஸ் வந்துச்சுதுங்க அண்ட் எனக்கு முடிஞ்ச டைம்ல அது எல்லாத்தையும் சேர்த்து நான் உங்களுக்காக கம்யூனிட்டில ஷேர் பண்ணிட்டு இருக்கிறேன் அண்ட் இதுவும் எனக்கு ட்ரை பண்றவங்க மறக்காம மறக்காம பிக்சர்ஸ் அனுப்புங்க அப்படிதானே ஓகேங்க சோ இது பீட் பண்ற கன்சிஸ்டன்சி க்ரீமி கன்சிஸ்டன்சி இருக்கணும் அந்த அளவுக்கு நல்ல கை வச்சுட்டு பீட் பண்ணிக்கோங்க ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் அம்மை சோ ஒரே நம்ம எப்பவுமே சொன்ன மாதிரி ஒரே ஒரு பிஞ்ச் வந்துட்டு சால்ட் ஆட் பண்ணீங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் இப்போ இதை மூணுத்தையும் நல்லா சேர்த்துக்கணும் அதாச்சும் இந்த பேக்கிங் பவுடர் வந்துட்டு இந்த மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண பேக்கிங் பவுடர் வந்துட்டு அந்த மைதா மாவோட நல்லா வாயில வச்சியா ஓகே இதை மிக்ஸ் பண்ணிக்கணும் mix 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 slowa okay okay slowa 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 mix 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 kila kottama mix 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 okay okay podu podu all done good job good job good job podu 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 ini na mix pannadukku vera tharema ayyo இருமா இருமா வெயிட்
சோ இப்போ இந்த mix பண்ண இந்த பவுடர் இருக்குல அது எல்லாத்தையும் இந்த பட்டர் எக் அதுக்கு அப்புறம் வெரி குட் இத எல்லாத்தையும் சேர்த்து mix பண்ணிரலாம் இரு ஒரு நிமிஷம் இதோடே நம்ம வெனிலா எசன்ஸ் அதைய ஆட் பண்ணிரலாம் ஆட் பண்ணிரலாம் வாவ் யோகினா என்னது வெனிலா அதுக்கு வேற ஏதோ பேர் சொன்னேடா நீ ஓகே சோ இது அம்மா mix பண்றே ஓகேவா mix பண்றது எப்படி பாத்தீங்கன்னா கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட்ல சும்மா அப்படியே டபக் டபக்னு உட்கார்ந்து mix பண்ணிர கூடாது அதுக்கு நான் அப்படியே வளைஞ்சு போயிடும் கேக் ஃபுல்லா சோ இப்படி எடுத்துட்டு இப்படி எடுத்துட்டு இப்படி அம்மா இரு அம்மா mix பண்ணப் போறேன் உனக்கு காட்டுறேன் இப்படி mix பண்ணி நான் பண்ணுமேட்டோம் mix பண்ணி இப்போ இந்த ஸ்டேஜ்ல பால் ஆட் பண்ணிரறேன் நான் கொஞ்சம் பேர் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா பால் ஆட் பண்ணுவாங்க சோ நான் முதல்ல கொஞ்சம் பால் ஆட் பண்ணி இருக்கறேன் half cup பால் எடுத்துக்கேன்ல அதுல வந்துட்டு கொஞ்சம் பால் நான் ஊத்தி இருக்கறேன் அம்மா கை பிடிச்சுக்கறவியா mix பண்றியா mix 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 யாருக்கு இந்த கேக் வேணும் நீக்கா சோ இப்ப மறுபடியும் இந்த மிச்ச பாலத்துல இத எல்லாத்தையும் நான் ஆட் பண்ணிறேன் சரி mix பண்ணுங்க இரு அது வெச்ச இல்ல அது வேணாம் இந்த அம்மா கையில வச்சிருக்கேன்ல இத வச்சு கை இத அத விட்டு அத அங்க விட்டு ஓகே யா இத வச்சு mix 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 நான் பண்ணி முடிச்சிட்டேனே அவ கையில கொடுத்துற ஒரு 2 செகண்ட் ஒரு நிமிஷம் அந்த குட்டி குட்டி லம்ஸ் விலாம நல்ல நீட்டா நீங்க வந்து mix பண்ணிக்கோங்க அவ்வளவுதான் ஓகே சரி டா mix பண்ணு ஓகே ஆ mix இப்படி இப்படி ரவுண்ட் கட் ரவுண்ட் கட் அது இல்ல இத வச்சிருந்தாவா கட் mix mix ஆ ஆ அய்யோ இது இல்லடா ஐ ஓகே 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 போலாம் ஆல் டன் ஆல் டன் ஓகே போலாம் சரி முடிஞ்சிருச்சா ஓகே இனி கேக் mix பண்ணியாச்சு இனி நம்ம கேக் ட்ரேல போடலாம் சோ இப்போ நான் எடுத்துர்க்க கேக் ட்ரே பாத்தீங்கன்னா என்னோட வந்துட்டு 8 இன்ச் கேக் ட்ரே இப்போ நம்ம எடுத்துக்க இன்கிரிடியன்ட்ஸ் வந்து நான் கரெக்ட்டா 6 இன்ச்க்கு தான் எடுத்துக்கிறேன் சோ நான் இப்போ என்னோட 8 இன்ச் கேக் ட்ரே நான் என்ன பண்ணிருக்கேனா 6 இன்ச் மாதிரி கொஞ்சம் கோல் மால் பண்ணி வச்சிருக்கேன் வேற ஒண்ணு இல்ல கொஞ்சம் அலுமினியம் ஃபாயில் பேப்பர் வந்துட்டு சைடுல ஸ்டஃப் பண்ணி வச்சிருக்கேன் கீழ பாத்தீங்கன்னா பட்டர் போட்டுட்டு அதுக்கு மேல பார்ச்மென்ட் பேப்பர் போட்டுக்கணும் இன் கேஸ் உங்களுக்கு பார்ச்மென்ட் பேப்பர் இல்லனாலும் பிரச்சனை இல்ல பட்டர் போட்டுட்டு கொஞ்சம் இந்த மைதா மாவு இருக்குல்ல அது அப்படியே தூவிட்டு ஃபுல்லா அப்படியே டஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா மாவு இந்த கேக் வந்துட்டு அதுல ஒட்டாம இருக்கும் லேக் ஆயி முடிச்சதுக்கு அப்புறம் ஓகே இப்போ வந்துட்டு இத உள்ள கொட்டிரலாம் போட்டா போட்டா ஓகேங்க இப்போ நான் ஃபுல்லாக ஃபில் பண்ணிட்டேன் ஃபில் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுன்னா இந்த மாதிரி நல்லா தட்டிக்கிடணும் எதுக்குன்னா ஏர் கேப்ஸ் இருந்துச்சுன்னா கேக் ஒழுங்காக வராது உங்களுக்கு அங்கங்கே அங்கங்கே உருண்டு உருண்டு இருக்கும் இந்தா இதில் தெரியுதா இந்தா குட்டி குட்டியா அது எல்லாமே அப்படி அந்த ஏர் பாக்கெட்ஸ் ஃபுல்லாக ரிலீஸ் ஆகணும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு உங்களுக்கு நான் சாம்பிள் காட்டுறேன் ஒரு ப்ரெஷர் குக்கரோ இல்லாட்டா இதை மாதிரி பெரிய வைட் மவுத் இருக்கிற ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அதுக்கு கீழே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பிளேட் அதாச்சும் டைரெக்டாக அந்த நம்ம வைக்கிற அந்த கேக் ட்ரே வந்துட்டு
உள்ள போய் டச் ஆகக்கூடாது. ஆச்சரியம் நினச்சிக்கோங்க, சூடு ஆகுறப்ப கீழே இருக்கிற லேயர் ஃபுல்லாகவே கரிஞ்சு போயிடும். அதனால் அந்த சூடு வந்துட்டு கொஞ்சம் மேலே ஆக்குறதுக்காக கீழே வந்துட்டு ஏதாவது ஒரு பிளேட்டோ ஒரு பவுலோ போட்டுக்கலாம். அதுக்கு மேலே நம்ம அந்த கேக் ட்ரே ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ நான் இதை வச்சு காட்டுறேன்னு இதை வந்துட்டு இப்படி ஃபிக்ஸ் பண்ணிடலாம், எனக்கு கரெக்டாக உள்ளே போகாது. ஸோ இப்போ இதுக்கு மேலே வந்துட்டு ஒரு லிட் போட்டு நான் க்ளோஸ் பண்ண போகிறேன். அண்ட் ப்ரெஷர் குக்கரில் வைக்கிறவங்க வந்துட்டு என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி ப்ரெஷர் குக்கர் வச்சு லிட் வச்சு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அந்த விசில் எடுத்துருங்க. சரியா, விசில் எடுத்துட்டு ஒரு 30 மினிட்ஸ் வந்துட்டு கேஸ் வந்துட்டு செமி ஃப்ளேம்லேயே இருக்கணும். இப்போ நான் இதை ஆன் பண்ணிடுறேன்னு, ஸோ நான் இப்போ இதை ஆன் பண்ணிடுறேன். அதை வச்சு ஒரு மீடியம்லேயே இருக்கட்டும். இந்த இதுலேயே மேலே ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். அண்ட் இந்த மாதிரி கேக் ட்ரேயில் வைக்கணும்னு அவசியமே கிடையாது. நீங்கள் வந்துட்டு அந்த ஸ்கொயர் பேன்ஸில் இருக்கலாம், இல்லை இந்த மாதிரி பாத்திரம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி பாத்திரத்தில் கூட நீங்கள் ஊற்றி வைக்கலாம், பிரச்சனையே இல்லை. கேக் ட்ரே இருக்கிறவங்க இதை யூஸ் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். ஸோ ஃபுல் குக்கிங் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 40 மினிட்ஸ் ஆகும். ஆனால் 30 மினிட்ஸில் நீங்கள் என்ன பண்ணலான்னா, உங்களோட அந்த ப்ரெஷர் குக்கரையோ இல்லட்டா இந்த மாதிரி வைட் ஓப்பன் வெசல்ஸ் இருக்கும் தெரியுமா, அதே ஒரு தடவை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு டூத் பிக் வச்சுட்டு குத்தி பாருங்கள் நல்ல குக்காக இருக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இது ஒரு 30 மினிட்ஸ் வச்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ கேக் பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடியாக இருக்குதுங்க. நல்லா இவ்வளோ அழகாக ரைஸாக இருக்குது பாருங்கள். இல்லை, ஸோ அவனோடது சொல்ல மறந்துட்டேன். ஸோ அவனில் வைக்கிறதா இருந்தால் அது வந்துட்டு 350 ஃபாரன்ஹீட்டில் ஒரு 20 மினிட்ஸ் வச்சா போதுங்க, கரெக்டாக இருக்கும். இருக்கு உள்ளாடி சூடு இருக்குதா? ஸோ கேக் ஃபுல்லாக கட் பண்ணியாச்சு, எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அண்ட் ரொம்ப முக்கியமானது இந்த கேக்கில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அந்த வெனிலா எசன்ஸோட மனமாக இருக்கட்டும், இல்லை அந்த சாஃப்ட்னஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் இந்த கேக்கோட ஸ்பெஷாலிட்டி. அண்ட் இதில் நான் ஃபஸ்ட்டே சொன்னவா, நிறைய டியூட்டி ஃப்ரூட்டி போட்டிருப்பாங்க. ஸோ நம்ம மாவு மிக்ஸ் பண்ணுற பார்த்தீங்களா, அப்போமே நீங்கள் டியூட்டி ஃப்ரூட்டி போட்டுக்கலாம். அது இன்னும் கொஞ்சம் இந்த டியூட்டி ஃப்ரூட்டியோட டேஸ்ட் சேர்றப்போ நல்லாயிருக்கும். என்கிட்ட இன்றைக்கி இல்லை, அதனால தான் நான் போட முடியலை. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அண்ட் ட்ரை பண்ணுறவங்க எனக்கு மறக்காமல் பிக்சர்ஸ் அனுப்புங்க. ஓகே, ஸோ இது வந்துட்டு பார்ச்மெண்ட் பேப்பர், ஒரு குட்டி பார்ச்மெண்ட் பேப்பர் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கேக் வச்சுருக்கு. இந்த சைடில் வந்துட்டு இப்படி ரோல் பண்ணிட்டு இந்த சைட்லையும். இதுதான் பொதி கேக், நாகர்கோவில் ஸ்பெஷல் பொதி கேக். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பர் சூப்பர் சூப்பராக இருக்கும். பொதி கேக் இது மாதிரி எல்லாம் நீங்கள் ரேப் பண்ணி வச்சுக்கோங்க. சும்மா அது ஒரு ஃபன் காக இல்லைனாலும் அப்படியே சாப்பிடலாம், பட் பொழிஞ்சு வச்சு சாப்பிட்றப்ப வந்துட்டு அது பொதி கேக் ஆயிடும். ஹவுஸ் இருக்கணுமா? இரு இரு இங்கே வா, காட்டு. எம்மி அம்மியா இருக்குதா? வா, நீ தான் கேக் பண்ணியா? அதான் எம்மி அம்மியா இருக்கு. என்ன தங்கம்? ஓகே, ஸோ நீ சொல்லு, எல்லாரும் ட்ரை பண்ணுங்க, பண்ணிட்டு பிக்சர் சென்ட் பண்ணுங்க. ஓகே, ஸோ இந்த வீடியோ இதோட நான் ஃபினிஷ் பண்ணுறோங்க. அண்ட் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குது கேக், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக், ஒழுங்கு சொல்லு, லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். அண்ட் நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நாங்கள் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறப்போ. பாய், ஸ்டே அட் ஹோம், குட் நைட்.